எடப்பாடி பழனிசாமியின் தவறான நிர்வாகத்தால் தான் அதிமுக ஆட்சி இழந்ததாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அமமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டிடிவி தினகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் தவறான நிர்வாகம் மற்றும் ஊழல் புகார் காரணமாகவும், எம்எல்ஏக்களின் தில்லாலங்கடி வேலைகள் காரணமாகவும் மக்கள் திமுகவிற்கு வாக்களித்து விட்டதாக தெரிவித்தார். 4 ஆண்டுகள் அண்ணன் பழனிசாமியின் தலைமையிலே ஆட்சி இருந்த சூழ்நிலையில் அவரது தவறான நிர்வாகத்தால், முறைகேடுகளால், ஊழல் குற்றச்சாட்டுகளால், அவரது திருவிளையாடல்களால், அவரை சார்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் திருவிளையாடல்களால் மக்கள் கோபம் கொண்டு 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே வரவிடாமல் தடுத்திருந்த திமுகவிற்கு அவர்களே இருந்துவிட்டு போகட்டும் என்கின்ற அளவிற்கு பழனிசாமியின் ஆட்சியின் மீது கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சியை தந்தார்கள். ஜெயலலிதா கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒன்று போல் பாவித்ததாகவும், அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி மேடைதோறும் அதிமுகவில் தொண்டர் கூட முதலமைச்சராக முடியும் என பேசிக் கொண்டிருப்பதாகவும் தினகரன் தெரிவித்தார். அதே நேரத்தில் வேறு யாரும் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்துவிடக் கூடாது என எடப்பாடி பழனிசாமி பல தில்லாலங்கடி வேலைகளை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா சர்வாதிகார போக்குடன் நடந்து கொண்டதாக ஊடகங்கள் விமர்சித்ததாக வருத்தப்பட்ட தினகரன், ஆனால் அவர் ஒரு தலைமை ஆசிரியருக்குரிய கண்டிப்புடனும் கனிவுடனும் நடந்து கொண்டதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.